அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் அல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பந்தம் சந்தோஷமும் கிடைக்க நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 தமிழ் மாதமான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ சோபகிரத ஆண்டு தமிழ் வருடம் ஆனி மாதம் 1 16 6 2023 வெள்ளிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. இந்த ஆனி மாத தொடக்கத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு ராகு, ரிஷபத்தில் சந்திரன் புதன், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. நடன கலையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்புவர்கள், நாடகம் மற்றும் கலைத்துறையில் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புவர்கள் நடராஜ பெருமான் வழிபாட்டை முறையாக மேற்கொள்ள வேண்டும். சிவாலயங்களில் சிவகாமி அம்மன் உடனான நடராஜ பெருமான் சிவன் சன்னதிக்கு அருகிலேயே இருப்பார். முயலகனை வதம் செய்த கோலத்தோடு கால் தூக்கி ஆடும் அந்த இனிய காட்சியை நாம் கண்டு மகிழ வேண்டும். மிதுனத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் ஆனி மாதத்தில் இந்த விழா நடைபெறுகின்றது. மிதுனம் நவகிரகங்களின் புதனுக்கு சொந்த வீடாகும். புதன் கல்விக்குரியவராக கிரகமாக கருதப்படுகின்றது. எனவே கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற மாணவ செல்வங்கள் இம்மாதத்தில் நடைபெறும் இது போன்ற விழாக்களில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டால் நடிப்பில் மட்டுமின்றி படிப்பிலும் முதன்மை பெற வழி பிறக்கும். ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே என்பது பழமொழி. ஆணி மாதத்தில் அடி போடுவதும் பங்குனி மாதத்தில் குடியேறுவதும் யோசித்து செய்ய வேண்டிய செயலாகும். மூத்த பிள்ளையாக இல்லாமல் இரண்டாவது பிள்ளையாக இருந்தால் ஆணி மாதத்தில் திருமணம் செய்யலாம். திருமணம் செய்தவர்களை தனி குடத்தினம் வைப்பதற்கோ புது வீடு பால் காய்ச்சுவதற்கோ ஆணி மாதம் உகந்ததல்ல. ஆனால் கட்டிய வீட்டில் சுவர் எழுப்புவதற்கோ கால் பதிப்பதற்கோ எந்த குறையும் இல்லை. எனவேதான் ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆணி 3 மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். ஆணி 12 கும்பராசியில் சனி வக்கரமடைகிறார். ஆணி 17 சிம்ம ராசியில் செவ்வாய் செல்கிறார். ஆணி 18 சிம்ம ராசியில் சுக்கரன் பெயர்கிறார். ஆணி 19 கடக ராசியில் புதன் செல்கிறார். ஆணி 1 முதல் 17 வரை கடகத்தில் உள்ள செவ்வாயின் பார்வை கும்பத்தில் உள்ள சனியின் மீது பதிகின்றது. அதன் பிறகு சிம்மத்திற்கு செவ்வாய் வந்தாலும் சப்தம பார்வையாக சனியை பார்த்தாலும் மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். ரிஷப ராசி அன்பர்களே, அருமையான உயர்வு பலன்களை ஈடுபடுகின்ற அனைத்து விஷயத்திலும் சந்திக்கலாம். இதுவரை எந்தெந்த காரியங்களில் இழுபறி, பணப்பற்றாக்குறை, காரியத்தடை, பிறநபர் விமர்சனங்கள், நஷ்டம், விரயம் போன்றவை ஏற்பட்டதோ அதற்கெல்லாம் விடுவி உண்டு. ஆரோக்கிய தொந்தரவுகள் முடிவுக்கு வரும், மருத்துவ விரயங்கள் தீர்வுக்கு வரும், இல்லத்தரசு இல்லத்தாரிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். அனைவருமே 2வது வாரம் மட்டும் அவசரப்படாமல் விழிப்போடு செயல்பட வேண்டும். புதிய சொத்துபத்து வாங்குகிற நடவடிக்கை பலிதமாகும். வாரிசுகள் ரீதியாக நீடிக்கிற கவலைகள் தீர்வுக்கு வரும். வாழ்க்கை துணைக்கு சின்ன வைத்திய விரயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் விலகும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் மாதம் தொடங்கி 9வது தினம் கடந்த பிறகு கூடுதல் நன்மைகள் ஏற்படும். 3வது வாரம் முடியும் போது பெரிய தொகை ஒன்று அடையும் வாய்ப்பிருக்கிறது. தொழில், வியாபாரம், மற்ற பிற புதிய நிர்வாக நடவடிக்கைகளில் சாதகமான நிலைமை ஏற்படும். மாதம் முழுவதும் கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அனுகூல அதிர்ஷ்டங்களை அடைந்து அதிர்ஷ்டசாலியாக வலம் வருவார். இவர்கள் புதிய வீடு, நிர்வாக கட்டிடம் கட்டுவதற்கான ஏற்பாடுகளிலும் இறங்குவார். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மாதம் தொடங்கி 13 வரை ஒவ்வொரு விஷயத்திலும் நிதானமாக செயல்படவும். திருவோணம், சுவாதி மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் பக்க பலமாக நிற்பார். இந்த மாத திங்கட்கிழமைகளில் அனாவசிய விஷயங்களில் இறங்காமல் இருப்பது நன்மை தரும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது. மற்றபடி திருமண சுபகாரிய விஷயங்கள் நல்லபடியாக முடியும். இந்த மாதம் 1, 4, 7, 9, 13, 16, 21, 26 தினங்களில் உபரி வருமானமும் பொன்பொருள் சேர்க்கையும்
வீடு கட்டிட மாற்றமும் ஊர் மாற்றமும் உத்தியோக மாற்றங்களும் ஏற்படலாம். நன்றி. மேலும் ஆணி 3ஆம் தேதி மிதன ராசிக்கு புதன் செல்கிறார். அது அவருக்கு சொந்த வீடாகும். தனாதிபதி வலிமையடையும் இந்த நேரம் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். வருமான பற்றாக்குறை அகல புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வியாபார நுணுக்கங்களை அறிந்து கொண்டு அதை மேம்படுத்தவும் செய்வீர்கள். அரசாங்கம் மூலம் நடைபெறும் காரியங்கள் சாதகமாக இருக்கும். மேலும் மிதனத்தில் உள்ள சூரியனோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும். பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானாக வந்து சேரும். மேலும் ஆணி 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அப்பொழுது குருவின் பார்வை செவ்வாய் மீது பதிகிறது. எனவே குரு மங்கள யோகம் உருவாகிறது. இதன் விளைவாக தாய்வழி ஆதரவு கிடைக்கும். தக்க விதத்தில் உடல் நலம் சீராகும். வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு. பத்திரப்பதிவில் இருந்த தடை அகலும். நீண்ட தூர பயணங்கள் சாதகமாக அமையும். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். எனவே இக்காலத்தில் நவகிரக பரிகாரங்களை செய்வதன் மூலம் நற்பலன்கள் வரவழைத்துக் கொள்ளலாம். மேலும் ஆணி 18ஆம் தேதி சிம்மத்திற்கு சுக்கரன் செல்கிறார். அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார். இது ஒரு பொற்காலமாகும். தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். தொல்லை தந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். குருவின் பார்வை பதிந்த செவ்வாய் சனியை பார்ப்பதால் கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் வந்து சேரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். வியாபாரத்தில் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு திருப்தி தரும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்பு வரலாம். மேலும் ஆணி 19ஆம் தேதி கடக ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2-5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் சகாய ஸ்தானத்திற்கு வரும்பொழுது குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். கொடுக்கல் வாங்கல்கள் சீராக அமையும். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக கடல் தாண்டி சென்று மேற்படிப்பு படிப்பது சம்பந்தமாகவும் எடுத்த முயற்சி கைகூடும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாக பிரிவினைகள் சுகமுகமாக முடியும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு திருப்தி தரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு மாதத்தின் பிற்பாதையில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். புதிய முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தில் இருந்த குழப்பங்கள் அகலும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இலாக்கா மாற்றம் உண்டு. மேலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். ஆணி 12ஆம் தேதி சனி வக்கரம் பெற்று பலம் இழக்கிறார். அவரை விரையாதிபதி செவ்வாய் பார்ப்பதால் தொழிலில் லாபத்தை காட்டிலும் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். போட்ட முதலீட்டை எடுக்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். செவ்வாய் நீச்சம் பெற்று சனியை பார்ப்பதால் ஓரளவு காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடலாம். என்றாலும் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டேதான் இருக்கும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி தெரிவிக்க வேண்டாம். வந்த வரன்களை சில கை நழுவி செல்லலாம். ரிஷப ராசி மாணவ மாணவிகள் தங்களது உயர்கல்வி ரீதியான திட்டங்களில் அதிக சிரத்தை காட்ட வேண்டிய காலகட்டம். அதே நேரம் வருகிற ஆடி மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய நன்மைகள் எதிர்பார்ப்பு ரீதியாக நடந்து முடியும். விவசாயிகளுக்கு திடீர் யோக அதிர்ஷ்டங்கள் தங்களது உற்பத்தி ரீதியாக கைகூடும். அரசு ரீதியாக எதிர்பார்த்து இருக்கிற சலுகைகள் கிடைத்து விடுகிற காலகட்டம். கடன்கள் உற்பத்தி ரீதியாக அதிகரிக்கலாம். கலைஞர்களுக்கு அதிக முயற்சி எடுக்க வேண்டிய காலகட்டம். இருந்தாலும் பொருளாதார ரீதியாக உள்ள சிரமங்கள் படிப்படியாக குறையும். அரசியல்வாதிகளுக்கு மாற்றங்கள் திடீரென நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சக கட்சி ரீதியாக அதிக உழைப்பை செலுத்த வேண்டியிருக்கும். மாற்று கட்சியினர் தங்களது கட்சிக்கு வர சொல்லி அதிக அழுத்தம் கொடுப்பார்கள். யோசிக்க வேண்டிய காலகட்டம். அனைவருக்கும் இந்த ஒரு வருட காலமும் வருகின்ற ஆணி ஆடி கார்த்திகை மாசி மாதங்கள் மிக அற்புதமாக நினைத்ததை நினைத்தபடி நடத்தப் போகிறது. சிம்ம ராசிக்காரர்களால் புதிய அனுகூலம் உண்டு. திடீர் பண வரவு, எதிர்பாராத பரிசு, பண ஆதாய வரவுகள் காத்திருக்கின்றன. அனைவரும் வருகின்ற ஆவணி மாதம் மார்கழி மாதங்களில் அனைத்து விஷயத்திலும் நிதான நடவடிக்கை தேவை. அகலக்கால் திட்டங்களை தவிர்க்க வேண்டும். பிறரிடம் சொந்த கௌரவ அந்தஸ்து விஷயங்களை விட்டு கொடுத்துவிடக் கூடாது. அதிக நெருக்கமில்லாத நபர்களுடன் தொழில் கூட்டணி கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் சிபாரிசு விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. இவை எல்லாவற்றையும் நீங்கள் கடைபிடிக்கின்ற பட்சத்தில் இந்த ஆணி மாதம் முழுமையான நன்மைகளை மட்டுமே வழங்கப் போகிறது. நன்றி.